நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. நேஷனல் பிரஸ் டே என்று அழைக்கப்படும் தேசிய பத்திரிகை தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 16 கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாட்டின் 4 தூணாக விளங்கும் பத்திரிகை நிறுவனங்கள், பத்திரிகையாளர் சங்கங்களும் இந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடினர். சென்னை வளசர வாக்கத்தை தலைமையிடமாக கொண்ட அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் அதன் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தலைமை வகித்து சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கே அன்புகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். பத்திரிகையாளர்களின் களப்பணியும் அவர்களின் வலியும் பதிவு செய்தார். சிறப்பு விருந்தினராக சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் முன்னாள் துணை இயக்குநர் ஐ விஜயன் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பொழிவாற்றினார். தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு கேடயமும் வழங்கி சிறப்பு செய்தார். நிகழ்ச்சியில் வளரும் அறிவியல் என்ற காலாண்டு இதழின் பத்திரிகை ஆசிரியரும் விஞ்ஞானியுமான டாக்டர் EKT சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். தமிழ்நாடு பத்திரிகை ஊழியர் சங்கத்தின் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், சென்னை பிரஸ் கிளப் பொதுச் செயலாளர் சா விமலேஸ்வரன் உள்ளிட்ட பலர் பத்திரிகையாளர்களின் சிறப்புகள் குறித்து விரிவாக பேசினர். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் இசைக்குமணி நன்றி உரை வழங்கினார். விழாவில் மூத்த பத்திரிகையாளர்கள் சிலருக்கு உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. உங்களை அனைவரையும் அன்புடன் அழைத்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று இந்த ஆண்டு முடிவு செய்துள்ளோம். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது சங்கத்தின் துணை செயலாளர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புகளை நிகழ்த்துவார். இங்கே குழுமி இருக்கிற உங்களுடைய பத்திரிகை சொந்த அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இங்கே அமர்ந்திருக்கும் தூர்தர்ஷன் ஃபார்மர் டெப்டி டைரக்டர் அவர்கள் திரு விஜயன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கல்வியாளரும் ஆசிரியர் வளரும் அறிவியல் கல்வியுடைய அறிஞருமான EKT சிவகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அழைக்கின்றோம். திரு பா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்து வந்திருக்கிறார். அவரையும் மனமாக வரவேற்கிறோம். பாஸ்கர் அவர்களை வருக வருகவர் என்று அழைக்கின்றோம். சென்னை பத்திரிகையாளர் சென்னை பிரஸ் கிளப்புடைய திரு விமலேஸ்வரன் அவர்களையும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விடுபட்ட பெயர்களான நம்முடைய செய்தியாளர்கள், உறுப்பினர்கள், பொறுப்பாளர்களான முத்து, திரு தமிழ் காமராஜர் அவர்கள், சிந்து பாஸ்கர், அம்பி பன்னீர்செல்வம், ஆளுதுறை பாஸ்கர், ஜெயார்த்தனன், ராஜன், பெருமாள், சஞ்சீவி சரவணன், நெல்சன், தீபக் ராஜா, சரவணன் ஆகியோரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். ஆசிரியராக நான் பொறுப்பேற்கும் போது கிட்டத்தட்ட நான் 30 மேலாக நிறைய ஆர்டிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ந்து பல்வேறு தொலைக்காட்சி வானொலி நிகழ்ச்சிகளில் படிக்கும் காலத்திலிருந்தே தொடர்ந்து செயல்படுத்தி கிட்டத்தட்ட 3 பதிப்பகங்களை துவக்கி 300 நூல்களுக்கு மேல் பதிப்பித்து உலக தமிழர் கலைக்கலைஞர் என்ற மாபெரும் நூல் கிட்டத்தட்ட 1040 பக்கம் டபுள் தபீடு இன்றைய தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட்டது. உலகளாவிய தமிழ் அறிஞர்களை என நான் பேசிக்கா டாக்டரேட் இன் கெமிஸ்ட்ரி கிறிஸ்டன்சி காலேஜில் வேதியியல் துறையில் PhD முடித்து கிட்டத்தட்ட 16 அறிவியல் துறையில் விஞ்ஞானியாக பணியாற்றி தேசிய அளவிலும் இந்திய அளவிலும் அறிவியல் அறிஞர் 2020 விருதியும் பெற்று கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட விருதுகளை பெற்று கிட்டத்தட்ட 24 நூல்களை சமுதாய விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு சமூக சிந்தனையோடு நான் எழுதிய ஒவ்வொரு நூலும் கிராமப்புறத்தில் உள்ள பல்வேறு பாமர மக்களுக்கெல்லாம் உதவுகின்ற வகையிலே அந்த நூல்களை படைத்து இன்று வளரும் அறிவியல் என்ற ஒரு அன்னை தமிழுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய அற்புதமான அறிவியல் இதழை உலக புகழ் விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சிறப்பாசிரியராகவும் நான் ஆசிரியராகவும் இருந்து இந்த உன்னதமான பணியிலே பல்வேறு அறிவியல் அறிஞர்களுடைய துணையோடு ஒரு சமூகத்தில் என உலகத்தின் மூலதனம் அறிவு என்று சொல்வார்கள். பத்திரிகையாளர் இல்லாதவங்களா இருப்பாங்க, ஆனா
இவர் ஒரு பத்திரிகை நடத்துறாரு, விடாம நடத்துறாரு. அந்த பத்திரிகை எந்த பத்திரிகை அலுவலகத்துல இந்த மாதிரி ஒரு புக்கை ஒரு பத்திரிகை வருஷம் தோறும் புக்கை வந்து டெய்லி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் ஒரு நல்ல பத்திரிகையாளர். இந்த முதல் இவர் நல்ல பத்திரிகையாளர் ஜெயிச்சிட்டாரு, ரெண்டாவது நல்ல பத்திரிகையாளர் சங்க தலைவரா ஜெயிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா தன்னோட சொந்த காசை போட்டு தீபாவளிக்கு எல்லாருக்கும் இந்த பக்கத்துல இருக்க அந்த ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து இங்க அனைவரையும் கூப்பிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸும் துணிமணி கொடுக்குறாரு. இதுல இவருக்கு என்ன வருமானம் ஒண்ணுமே கிடையாது. கேட்டா ஒரு விஷயத்தை தன் கொண்ட கொள்கையில உறுதியா வந்து அந்த பத்திரிகையை வந்து அதுல வந்து லாபமோ நஷ்டமோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. காலையில எனக்கு போன் பண்ணாரு, ரெண்டு வாட்டி அடிச்சு பாக்குறோம், விமலேஸ்வரம் வரலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மூணாவது வாட்டி அடிக்கிறாரு, நாலாவது வாட்டி மெசேஜ் அனுப்புறாரு. அப்புறம் சார் சார் சாரி சார் நான் பார்க்கல, ஊர்ல நிப்பதான் வந்தேன் அப்படின்னா, சார் கண்டிப்பா நல்ல பேர்லாம் சார், பேரெல்லாம் விடுங்க சார், உங்க சங்கத்துக்கு நான் வந்து நிற்பேன். எனக்கு எப்படி வந்து சிந்து பாஸ்கர் சாரோ அதே மாதிரிதான் ராஜேந்திரன் சாரும். நான் ஒண்ணு ராஜேந்திரன் சார் தனியா சிந்து பாஸ்கர் சார் எனக்கு எனக்கு போன் பண்ணி திடீர்னு ஒரு நேரத்துல ஒரு போட்டோ பாத்துட்டேங்க, என்னங்க சட்டை போட்டுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு சட்டையா இருக்க, இந்த மாதிரி சட்டையை மாறும், இதெல்லாம் அவர் சொல்லணும், எனக்கு என்ன தேவை இருக்கு, என் மேல இருக்க ஒரு கரிசனம், என் மேல வந்து நீங்க இப்படிதான் பேசணும். ஆனா அவர் சொல்லி நான் நிறைய விஷயத்த கேட்கல, கேட்க மாட்டேன்னு வச்சுங்களேன். ஏண்டா அவருடைய சாஃப்ட் கார்னர் வந்து என்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி, அவர் வயசு வேற, என்னுடைய பக்கம் வேற, என்னுடைய வயசு வேற, நான் வந்து கண்ணை தொடர்ந்துட்டு ஓடி ஓடி கீழே கீழே விழுந்திருப்பேன். அவர் கண்ணை தொடர்ந்து கண்ணை வந்து நீ கொஞ்சம் நல்லா பார்த்து போ, பொறுமையா போ, ஓடாம நிதானா போனாரு, அதை நான் கேட்க மாட்டேன். ஏன்டா எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசு வித்தியாசம் இருக்கனால சாருக்கு. அதுல ஐயாவுக்கு வந்து இசைக்மணி ஐயாலாம் மதிக்கக்கூடிய நபர்ல ஒரு முக்கியமான நபர். பேச மாட்டோம், பட் பேசினா ஐயா கூடலாம் ஒரு அரை மணி நேரம்லாம் போன்ல பேசிக்கிட்டே இருப்போம். கடந்த ஒரு போன வாரம் பேசும்போது என்கிட்ட சொன்னாரு, இன்னும் எல்லாமே கரெக்டு, கொஞ்சம் அரை சீற்றத்தை குறைச்சிக்கங்க அப்படின்னாரு. அந்த அந்த வார்த்தை வந்து தினமும் காதுல வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் சரி எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, 200% இருக்கு, அதெல்லாம் வெளிக்கொண்டு வந்ததுக்காக மாரி சுப்பிரமணியா வந்திருக்காரு, கிருஷ்ணகுமார் வந்திருக்காங்க, சம்பத்குமார் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர்லாம் யார் யாருன்னு அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த அமைப்பில் வந்து நீங்கள் வாங்க, இந்த இந்த தேசிய பத்திரிகையாளர் தினத்தில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஊக்கப்படுத்தி எங்களை வர வச்சதுக்கு எங்களுடைய இதனால் இசைமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விட்டு நன்றி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.